Hello and welcome back to thageetzz. இன்னைக்கு நான் the white room torture பத்தி தான் உங்ககிட்ட பேச போறேன். உண்மையிலேயே இந்த white room torture-ஐ ஜெயில் கைதிகளுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. சில prisoners, அதாவது கைதிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தப்பு செஞ்சுருவாங்க, ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க. எத்தனை வாட்டி கேட்டாலும் ஒத்துக்க மாட்டாங்க. அடித்து சித்திரவதை பண்ணினதுக்கு அப்புறம் தான் ஒத்துப்பாங்க. அதுவும் சில பேர் வந்து உண்மையை சொல்லுவாங்க, சில பேர் போய் சொல்லுவாங்க. ஸோ அடிக்கக்கூடாதுன்னா அதுக்கு அல்டர்னேட்டிவாக இந்தமாரி ஒயிட் ரூம்குள்ளே தான் அடைச்சி வச்சுருப்பாங்க. இந்த ஒயிட் ரூம் உள்ள ப்ரிசனர்ஸ் அதாவது கைதிகளை அடைச்சி வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள வந்து அடிக்க மாட்டாங்க, ஏச மாட்டாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்களே அதாவது அந்த கைதிகளே ஒத்துக்கிற வரைக்கும் அவங்கள உள்ளே தான் போட்டு வச்சுருப்பாங்க. கைதிகள் உண்மையை சொன்னால் மட்டும்தான் அந்த ரூம்லேருந்து வெளியில் வர முடியும். வாயை திறக்க முடியாது, இல்லைன்னா எதுவுமே சொல்ல முடியலன்னா உள்ளே இருக்க வேண்டியதான். இந்த ஒயிட் ரூம் டார்ச்சர் ஒரு ஆபத்தான பயங்கரமான டார்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூம் உள்ள ஒருத்தவங்களை அடைச்சி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கண்ணு முன்னாடி இருக்கிறது எல்லாமே வெள்ளையாக மட்டும்தான் இருக்கும். எல்லாமே வெள்ளையாக தான் இருக்கும். கட்டில் வெள்ளை, போர்வை வெள்ளை, கட்டில் துணி வெள்ளை, சிங்க் வெள்ளை, பாத்ரூம் வெள்ளை, அவங்க போட்டிருக்கிற சட்டை வெள்ளை, சில்வர் வெள்ளை, எல்லாமே வெள்ளையாக இருக்கும். அண்ட் தென் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு கொண்டு வெள்ளையாக தான் இருக்கும். இந்த ஒயிட் ரூம் உள்ளே இருக்கிற கைதிகளுக்கு வெறும் வெள்ளை சோறை மட்டும்தான் கொடுப்பாங்க. அந்த சோறில் உப்பு இருக்காது, கறி இருக்காது, சாம்பார் இருக்காது, எதுவுமே இருக்காது. வெறும் வெள்ளை சோறை மட்டும் தான் அவங்க சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தண்ணி கூட வெள்ளை கலர் தண்ணியை கொடுப்பாங்க. அது வந்து பால் கலரில் இருக்கும், ஆனால் அது உண்மையிலேயே பால் கிடையாது. தண்ணி குடிக்கிற கோலையும் வெள்ளையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு பாய்க்கிற அந்த தட்டு கொண்டு வெள்ளையாக இருக்கும், எல்லாமே வெள்ளையாக இருக்கும். இந்த ஒயிட் ரூம் வந்து சவுண்ட் ப்ரூஃப், அதாவது உள்ளேந்து இவங்க கத்தனாலும் வெளியில் விளங்காது, வெளியில் பேசுகிறதும் இவங்களுக்கு விளங்காது. ஸோ இவங்க வந்து ரொம்ப தனிமையில் இருப்பாங்க, ரொம்ப ஒண்டியாக இருப்பாங்க. அவங்களே அவங்களுக்கு பேசிக்கிட்டால் மட்டும்தான் உண்டு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒயிட் ரூம் டார்ச்சர் ஏற்றுக்க முடியாத ஒரு கொடூரமான டார்ச்சர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இது உங்களை மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். உங்களை வந்து ஃபிசிக்கலி யாரும் தொட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க, ஏச மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெள்ளையாக மட்டும்தான் பார்க்கணும். அடிக்கடி அதே விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதாவது வெள்ளை கலராக எல்லாமே வெள்ளையாக இருக்கும், உங்கள் சட்டை வெள்ளை, தட்டு வெள்ளை, சாப்பாடு வெள்ளை, கட்டில் வெள்ளை, செவரு வெள்ளை, எல்லாமே வெள்ளையாக இருந்தால் உங்களுக்கே வந்து ஒரு டைமில் ஒரு மாதிரி ஆயிரும், மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப்டாக ஆயிரும். இந்த ஒயிட் ரூமுக்கு போயிட்டு வந்த சில கைதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை தயவு செய்து அடிச்சாவது கேள்வி கேட்டுருங்க, இந்தமாரி ஒயிட் ரூமில் போட்டு சித்திரவதை பண்ணாதீங்க அப்படின்னே சொல்கிறாங்க. அடிக்கிறத விட இந்த ஒயிட் ரூம்குள்ளே போகிறது யாருனாலையும் ஏற்றுக்க முடியல. ஒரு கைதி 8 மாசமா இந்த ஒயிட் ரூம்குள்ளேயே இருந்திருக்காரு. ஸோ 8 மாசம் கழிச்சு தான் அவர் வந்து உண்மையை ஒத்துக்கிட்டாரு. அண்ட் அவரை வந்து வெளியாக்கிட்டாங்க. இந்த 8 மாசத்துல அவர் கண்ணு முன்னுக்கு இருந்தது எல்லாமே வெள்ளையாக தான் இருந்துச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா முதல் நாள்லேருந்து 3வது நாள் வரைக்கும் அவர் வந்து நார்மலாக தான் இருந்திருக்காரு, அப்படி அமைதியாக நார்மலாக தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் போக போக வந்து அவருக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த அம்மா அப்பா முகத்தை கூட அவர் மறந்துட்டாரு. அவரால் யோசிக்க முடியல அவரோட அம்மா அப்பா எப்படி இருந்தாருன்னு அவரே மறந்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நிறைய விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சம் மறக்க ஆரம்பிக்கிறாரு. அவரோட ஐடென்டிட்டியை மறக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன உயரத்துக்கு இருந்தாரு, அவரோட பேர் என்னன்னு மறந்துட்டாரு, அவருக்கு சரியா எந்த வருஷத்துல பிறந்தாரு அப்படின்னு கூட மறந்துட்டாரு. எல்லாத்தையும் அவருக்கு மறந்துட்டாரு. இதுக்கு மேல அந்த டார்ச்சரை தாங்க முடியாதுன்னு சொல்லிதான் அவர் வந்து கடைசியா உண்மையை ஒத்துக்கிட்டாரு. உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த கைதியை அதாவது இந்த பிரிசனரை வந்து வெளியாக்கிட்டாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவரால் நார்மலான வாழ்க்கையை வாழவே முடியல. 8 மாசமா அவர் தனிமையிலே இருந்து பழகினதுனால வெளியில வந்ததுக்கு அப்புறமும் அவரால் வந்து அதை மறக்க முடியல. அவர் வந்து ரொம்ப தனிமையா இருக்காரு. பக்கத்துல ஆள் இருந்தா கூட, பக்கத்துல அவரோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் இல்லைன்னா ஃபேமிலியா இருக்கட்டும், இருக்கும் போது கூட அவருக்கு வந்து தனிமையிலே இருக்கிற மாரி தோணும். ரொம்ப ஹலுசினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கூட ஏதோ ஒன்று இருக்கிற மாரி, அவரை வந்து ஏதோ ஒன்று துரத்துது, அவர் வந்து ரொம்ப இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, தயவு செய்து இந்தமாரி ஒயிட் ரூம் டார்ச்சரை யாருக்கும் கொடுக்காதீங்க, ஏன்னா இது வந்து ரொம்பவே ஒரு ஆபத்தான டார்ச்சர், மென்டலி ஒருத்தவங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. நார்மலாக ஒருத்தவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஜெயிலில் போட்டுருவாங்க, அடிப்பாங்க, மிதிப்பாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. உண்மையை ஒத்துக்கிட்டாங்கன்னா வெளியில் ஆக்கிடுவாங்க. நார்மலாக வெளியில் வந்து நார்மலான வாழ்க்கை அது மேலே வாழலாம் இல்லையா. ஆனால் இந்த ஒயிட் ரூம் டார்ச்சருக்குள்ளே உள்ளே போட்டுட்டாங்கன்னா அவங்கள வந்து அடிக்க மாட்டாங்க, காயப்படுத்த மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க அன்டில் அவங்களா அந்த உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும். ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வெளியில விட்டுருவாங்க. ஆனா வெளியில விட்டதுக்கு அப்புறம் அவங்களால நார்மலான வாழ்க்கையை வாழவே முடியாது. அந்த தனிமையா இருக்கட்டும், அந்த ஹாலுசினேஷனா இருக்கட்டும், எல்லாமே அவர் வந்து துரத்திக்கிட்டே தான் இருக்கும் கடைசி வரைக்கும். இந்த ஒயிட் ரூம் மெயின்லி எதுக்காக கட்டினாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, ஒருத்தவங்க ஒரு உண்மையை ஒத்துக்கணும்னா கேட்பாங்க, மொதல் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணவும் கேட்பாங்க, பதில் வரணும்னா அடி தானே வாங்குவாங்க. ஸோ அடிக்க கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தினால தான்
அடிக்கிறதுக்கு பதிலாக இந்த ரூமை கட்டி அவங்கள இதுக்குள்ளே போட்டு லாக் பண்ணிடுவோன்ற ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்துருக்கு. ஸோ இந்த ரூமை கட்டினதுக்கப்புறம் அவங்கள உள்ளே போட்டு, உண்மையிலேயே இந்த வாய்ட் ரூம் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் தான், ஆனால் என்ன, அதில் வந்து யாரையும் அடிக்க மாட்டாங்க, யாரையும் காயப்படுத்த மாட்டாங்க, அவங்களே உண்மையை ஒத்துக்குவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த வாய்ட் ரூம். கேட்கறதுக்கு வீணுமா, என்ன சும்மா ரூம்புள்ளே இருக்கணும், எதுவும் பண்ண வேணா பசாமல் இருக்கணும் அப்படின்னு தானே இருக்குது, கேட்கறதுக்குலாம் ஜுஜுபி அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் உள்ளே போன நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தயவு செய்து யாரையும் இந்த ரூம்புக்குள்ளே போட்டு அடைச்சிடாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் அந்த ஒயிட் ரூம் டார்ச்சர், உண்மையிலே இருக்கிற ஒரு பனிஷ்மெண்ட். இரானில் வந்து இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே, சீ யூ அகெயின் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.